ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 16, நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தாலி பிரிச்சு கோக்குறதுக்காக பாட்டி கேட்குறாங்கல்ல, அப்போ உடனே கிருஷ்ணா வந்து ராகவ வந்து பார்த்துட்டு வேணும் நம்மளை இப்படி முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ ராகவ வந்து எனக்கு சம்மதம் அப்படின்னு உடனே கிருஷ்ணா அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. என்ன இவன் இப்படி சொல்லிட்டா, நாளைக்கு நீ எப்படி தாலி பிரிச்சு கோக்குற நானும் பார்க்குறேன் அப்படின்னு கிருஷ்ணா நினைக்கிறாரு. சுந்தரியும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. வீட்டில் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. சரி, நம்ம அதுக்கான ஏற்பாடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அபியோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா வந்து கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரும் கேரிங்காக பேசிக்கிறாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபியும் அணுவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாலி பிரிச்சுக்கும் எனக்கு அணு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கடின்னொடனே, இந்த மாதிரி ராகவ உன்னை எப்படி பார்த்துக்கு வரோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ஆக்கி பாய் உனக்காக போய் சண்டைலாம் போட்டார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னொடனே, என்ன நீ நான் கூட இந்த மாதிரி நீ அந்த ஜோசியம் இதெல்லாம் மறந்துட்டு போய் குட்டி பாஸ் கூட சந்தோஷமா இருக்கேன்னு பார்த்தா நீ என்னை நினச்சி சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, அக்காவும் தங்கச்சியுமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் அஞ்சலி பாட்டி எல்லாருமா வந்துடுறாங்க. வந்து அவங்களுக்கு வந்து தாலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சொல்லி காட்டுறாங்க. அணு பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபி மட்டும் ஃபேஸே சரியில்லை, அப்படியே டல்லாகவே இருக்காங்க. ராகவ பார்க்கும்போது ராகவ முறைச்சி முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் முரளியும் மறைக்கிறாரு, அபியும் முறைச்சி முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாரு ரெண்டு பேரையுமா. அப்புறமா ரூம்ல போயிட்டு அபி வந்து ராகவ கிட்ட போய் கேட்குறாங்க, அவர்கிட்ட இப்போ எப்படி கேட்கறது, ஃபர்ஸ்ட் கேட்டே ஆகணுமேனு சொல்லி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ராகவுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, எனக்கு ஒன்று வேணாம், முதல் என்னமோ நினைக்கிறல்ல அதை கேளுனோடனே, இல்லை உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே, எதுக்கு இந்த மாதிரி தங்கத்தில் தாலி பிரித்து கோர்க்கறதுக்கு சம்மதிச்சிங்க, அதுதான் நான் 7 மாதத்தில் இங்கேருந்து போயிடுவேம்ல, அப்புறம் எதுக்கு தங்கத்தில் தாலி அப்படின்னோடனே, இப்போ ராகவ் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அதெல்லாம் இந்த மாதிரி பாட்டி சொன்னாங்கல்ல, பாட்டி சொல்கிறதுல என்னால் தட்ட முடியாதுன்னொடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஆனால் தங்கத்தில் தாலி வேணாம், நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, நீங்களே பாட்டி கிட்ட போய் சொல்லிருங்கன்னொடனே, ஏன் நீ போய் சொல்லணுன்னே, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பாட்டி பேச்சனா நான் மீற மாட்டேன்னொடனே, இப்போ ராகவ் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்குறதுக்கு இது பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் பண்ண முடியாது, நாளைக்கு ஆகாஷ் வந்து அணுவோட கழுத்துலேயும் நான் உன் கழுத்துலேயும் தாலி போட்டே தீருவோன்னு சொல்லிட்டு அவர் எழுந்துச்சு வெளியில் போயிடுறாரு. இந்த ராக்கி பையன் புரிஞ்சிக்கவே முடியல, என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு, 8 மாதத்தில் நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்கிறாரு, தாலியை மாற்றணும்னு சொல்கிறாரு சொல்லிட்டு, அப்படி இந்த ஆள் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க, எதனாச்சும் ஒரு மிஷின் யாராவது கண்டுபிடிச்சி தந்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நான் அவங்களுக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து கிருஷ்ணாவும் அஞ்சலியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வீட்லேயே கார்டனில் உட்காந்து ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அபியும் அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி நின்று ராகவ பார்த்து யோசிச்சு யோசிச்சு திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ராக்கி பாயை புரிஞ்சிக்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் கோச்சிக்கிறாரு திட்டுறாரு, ஆனால் நான் இவருக்கு வந்து அடிமையாக இருக்கணும்னு சொல்கிறாரு, ஆனால் 8 மாதத்தில் இங்கேருந்து போயிடணுன்னு வர சொல்கிறாரு, ஆனால் இன்றைக்கி எனக்காக இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கிறாரு, என்னை வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிறாரு, நான் சொன்னேன்னு ஒரு வார்த்தைக்காண்டி லாவண்யா மேடம் கூட மும்பை போகாமல் திரும்பி வந்தார், இப்போ இவரை எப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அஞ்சலியும் கிருஷ்ணா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத அபி பார்க்குறாங்க. அப்போ அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் நம்ம மேலே கோவப்படுறாரு, நம்ம இவ்வளோ தூரம் கோவப்படுறோம்ல, ஆனால் நம்மளும் அவர்கிட்ட இந்த விஷயத்த இந்த உட்காந்துருக்குறான்ல, இவன் தான் நம்மளை வந்து கோயிலில் தாலி கிட்ட வந்தான், நம்ம அத்தையெல்லாம் ஏமாற்றி இவ்வளோ தூரம் வந்தான், நம்ம வீட்டை வந்து இவ்வளோ தூரம் ஏமாத்தினான், இந்த விஷயத்தெல்லாம் நம்மளும் அக்கா பாட்டி அம்மா சரி அத்தை அம்மா எல்லாரும் வேணாம் சொல்ல வேணாம் சொன்னாலும் நம்ம வந்து அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கணும்ல, இப்போ நம்ம பண்ணுறதும் தப்பு தானே அப்படின்னு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கிருஷ்ணா வந்து அபியை பார்த்துட்டு அஞ்சலி எப்படின்னாச்சு இங்கேருந்து கலட்டி விடணுமேனு ஒரு காஃபி கேட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாரு. இங்கே உட்காந்து அபியை பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோடு என்னோடய பீஸ் ரன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அபிக்கும் சரி அணுக்கும் ஆகாஷ்க்கும் தாலி பிரிச்சு கோக்குற வரைக்கும் கிருஷ்ணா சும்மா நிற்கிறாரு. அபி கழுத்தில் ராகவ் தாலி கிட்ட போகும்போது ஃபிக்ஸ் வந்த மாதிரி கை காலெல்லாம் இழுத்துட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்போ உடனே ராகவ் போய் ஒரு பெரிய கடப்பாறை எடுத்துட்டு வந்து அப்படியே குத்துற மாதிரி வர்றாரு. அவங்க அக்கா டே ராகவ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.